ஹலோ எவ்ரிவன், ஐ எம் நந்தினி. நான் வீக் லெக்கில் ஒரு மெம்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் டைப்பிங் இன் விண்டோஸ். விண்டோஸில் தமிழ் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம இ கலப்புன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போதும். அது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஸோ நம்ம ஈஸியாக தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் 8, 10 எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கும். 64-bit அண்ட் 32-bit எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டக்கப்புறம் இந்த போல் ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டக்கப்புறம் நமக்கு டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஐக்கான் வந்திருக்கும். அது போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டக்கப்புறம் எனக்கு சைடில் வந்து ஒரு ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கீபோர்ட் நமக்கு எனேபிள் ஆகிடும். நமக்கு எப்போ போடலாம் தமிழ் கீபோர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே போய் நம்ம கிளிக் பண்ணால் போதும், நமக்கு தமிழ் கீபோர்ட் எனேபிள் ஆகும். நமக்கு என்னென்ன வேர்ட் என்னென்ன கீழே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கு தமிழ் 99 கீபோர்டுன்ற வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் எல்லாமே டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க. அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அந்த கீபோர்டு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக அதிலே கொடுத்துருப்பாங்க. இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஐக்கான்லேயே ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நோ கீபோர்ட், தமிழ் 99, ஃபினெட்டிக் டைப்ரைட்டர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து ஃபினெட்டிக்ன்றது என்ன அப்படின்னா இங்கிலீஷில் கொடுக்குற வேர்டை வந்து அது தமிழில் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதை இப்போ பார்க்கலாம். நான் இப்போ ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். இப்போது நான் ஏஎம்எம்ஏ அப்படின்னு கொடுக்குறேன் அண்ட் ஏபிபிஏ அப்படின்னு கொடுக்குறேன். அது எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ அது தமிழில் கன்வெர்ட் ஆகிடுது. இதுதான் ஃபெனெடிக்ஸ்ன்றது.